நீங்க காணவிருப்பது இந்த உலகத்திலேயே மின்சாரம் தயாரிக்கக்கூடிய காற்றாலை என்ன அழகாக சுற்றுகிறது பாருங்கள். இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். எந்த ஒரு யூடியூப் சேனலிலும் பார்க்க முடியாத விஷயத்தை பாருங்கள். விண்டுமில் காற்றாலை, விண்டுமில்னா இவ்வளோ பெரிய ரெக்கை பார்த்தீங்களாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த ரெக்கையில் வச்சு தான் மின்சாரம் தயாரிக்காங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்ஸ்பெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய ரெக்கை பாருங்கள், இம்மனிதன் எந்த லெவலுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதுடைய ஒரு விண்டுமில் அமைச்சா நமக்கு நிறைய வருமானம் கிடைக்குதுங்க. நிறைய பேர் எதில் போய் முதலீடு பண்ணணுங்கிறது தெரியாத லெவலுக்கு இருக்காங்க. இதில் நம்ம முதலீடு பண்ணோம்னா நிறைய வருமானம் ஈட்ட முடியும். நிறைய பேர் வட்டி கொடுத்து ஃபைனான்ஸில் போட்டு பணங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொழிலை ஒரு 5 பேரோ 10 பேரோ சேர்ந்து ஆரம்பிக்கலாம். தாராளமாக அப்படி ஆரம்பிக்கும் போது அரசாங்கம் நிறைய உங்களுக்கு மானியம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமான வரியே இதில் கிடையாது. அந்த லெவலுக்கு 10 வருஷத்துக்கு பண்ணுறாங்க. அந்தளவுக்கு நமக்கு வந்து மின் உற்பத்தி தேவை இருந்தால் நம்ம எவ்வளோ நாளும் வந்து உலகம் டெவலப் ஆகிட்டே இருக்கோம். நம்ம இந்தியா வந்து பெரிய வல்லரசு நாடாகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒவ்வொருடைய விண்டுமில்லுடைய ரெக்கையை பார்த்தீங்களாங்க, ஒரு விண்டுமில் தயாரிக்கணும்னா அதோடய ஹைட் எவ்வளோ இருக்கணும்னா உயரம் வந்து 30 மீட்டர்லேருந்து 50 மீட்டர் உயரம் இருக்கணுங்க. அது ராட்சச ரெக்கை. ஒவ்வொரு ரெக்கையும் வந்து ராட்சச ரெக்கையாக இருக்கும். காட் இது வந்து விண்டுமில் வைக்கக்கூடிய இடம் எங்கன்னா காற்று ரொம்ப அதிகமான இருக்கக்கூடிய இடத்துல தாங்க நம்ம அமைக்க முடியும். இப்போ வந்து எந்த இடத்துல நம்ம சொந்த இடத்துல கூட தாராளமாக அமைச்சிக்கக்கூடிய பக்குவங்கள்லாம் எல்லாருமே அரசாங்கம் நிறைய கொடுத்துருச்சு. சலுகைகள் நம்ம தாராளமாக வச்சிடலாம். எந்த விதமான நமக்கு வந்து பிரதிபலன் இல்லாமல் மாதம் மாதம் நம்மளோட பேங்க் பேலன்ஸில் ஏறிட்டு இருக்கக்கூடியது. இதில் நல்ல ஒரு தொழில் விண்டுமில் பிஸ்னஸ்ங்க, காற்றாலை தொழில். இது வந்து கவர்மெண்டில் அமைச்சே கொடுக்குது. அதுக்கு இடம் நம்ம சொந்த இடம் இருந்தாலுமே சரி தான், இது சாதாரணமாக நம்ம வந்து சொந்த இடத்துல ஆரம்பிக்கலாம். இது 20 கிலோ வாட்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு 1 கோடி ரூபா செலவாகுதுங்க. 1 கோடி ரூபாங்கிறது இப்போ சாதாரணமாகிடுச்சு. இது நான் ஒரு 10 பேர் சேர்ந்து போட்டிங்கன்னா 1 கோடி ரூபா தாராளமாக வச்சுன்னா டிவைட் பண்ணிவிட்டுலாம். இந்த ஃபைனான்ஸ்லாம் போட்டு எத்தனையோ பேர் ஓடி போயிரு. 2 ரூபா 30 பைசா ஒரு யூனிட்டுக்கு தர்றாங்க. இந்த இடக்கு இந்தியாவிலேயே முதல் இடம் வந்து நார்கோயிலில் தாங்க இந்த அமைப்பு அமைச்சிருக்கிறாங்க. இது முதல் இடமாக இருக்குது சைனாங்க. நம்ம இந்தியா வந்து 5வது இடத்துல தாங்க இருக்குது. ஆனால் முதல் இடத்துல இருக்கணும்னா வரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை பாருங்கள், பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.